ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில இருந்து பரிந்து பேசுகிற அந்த வாசல்ல நின்று பரலோக வாசலை திறக்க வேண்டும் என்று மன்றாடுகிற தேவ மனிதன் திறப்பில் நிக்க வேணும். ஒரு தேவ மனிதன் மத்தியஸ்தராக இருந்து வக்கீல் எப்படி ஜட்ஜிக்கும் குற்றவாளிக்கு நடுவில் நின்று வாதாடுகிறானோ அதே போல் வாதாடுகிறது தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. கைகளை தட்டி பரிந்து பேசுகிறவன். எனவேதான் எரேமியா சொல்ற, என் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாறா நலமா இருக்குமே. கண்ணாபின்னு உளரக்கூடாது, கண்ணாபின்னு கொட்டி உளரக்கூடாது. ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் நியாய தீர்ப்புல நம்ம பேசுகிற ஒவ்வொரு பலிபீடத்திலிருந்து பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன். என் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தை என்ன விதைக்கிறாயோ அதை அறுத்துருவ. ஜாக்கிரதையா பேசணும். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசுகிறவனையும் வெட்டும், கேட்கிறவனையும் வெட்டும். எனவே இந்த வேத புத்தகத்தை பேப்பர்ல அச்சடித்து காகிதமாய் பயன்படுத்துறவனுக்கு ஐயோ, இது காகிதம் அல்ல. இந்த காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. நிறைய பரிசுத்தவான்கள் பேசுறாங்க, இப்படி மாற்றாங்க மாற்ற. ஆனா அப்படி பேசுறவங்களையே கூப்பிட்டு தங்களோட உட்கார பண்ணி ஜனங்களுக்கு இவரும் ஊழியக்காரர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்களை முதல் அடிக்கணும். ஜனங்களுக்கு மாதிரியாய் உலக பிரசித்தி பெற்ற பிராண்டட் ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்களால் நல்ல தேவ மனிதர்கள் பிராண்டட் வாங்குறவங்க எல்லாம் இப்படி கள்ளவர்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரவே வைக்க கூடாது. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடும், இவ நல்லவன் போலுக்கு. அதனால அந்த அண்ணன் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சிருக்காரு, அப்பனா நல்லவன் தானே. மிஸ்யூஸ். அவன் எப்படா சாக்கு கிடைக்கும், சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டணும் வந்திருக்கான். உங்க பக்கத்துல இருந்து அருமை தேவ பரிசுத்தவான்களே, உங்கள் ஆவியிலே கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு சில கூட்டம் உண்டு. அது நீங்கள் இனம் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அப்படி கண்டுபிடித்து உண்மையான உங்க பக்கத்தில் சேராதீங்க. உங்க பக்கத்தில் வச்சு ஜனங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. அவங்களை உங்க கூட்டத்தோடு சேர்க்காதீங்க. அவரை விலக்கி போடுங்கள். வேதம் அப்படித்தான் சொல்றது. இப்படி வேத புரட்டர்களுக்கு விலகி ஓடு, அவர்களை விட்டு நீ விலகு. கடைசி காலம் கொடுமையான காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தற்பிரியரும் பணப்பிரியரும் தாய்தப்பன் மாறி அடிக்கிறவரும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களும் நன்றியறிவு இல்லாதவர்களும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் தேதோ ஊழியத்தை இழிவான ஆதாய தொழிலாய் எண்ணுகிறவர்களுமா இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு, விலகணும். பாஸ்கர் சார், தேவனுடைய பரிசுத்தவான்களே, இவர்களை உங்கள் பக்கத்திலே விடாதீங்க. உங்க கூட்டத்திலே சேர்க்காதீங்க. ஒரு போட்டோ கூட பக்கத்தில் வச்சு எடுக்காதீங்க. அதை வச்சே அவன் ஓட்டிடுவான் மக்களை. தேவனுடைய உண்மை பரிசுத்தவான்களே, உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க உண்மையா ஓடி வந்திருக்கிறீர்கள், பரிசுத்தமாய் ஊழியம் செய்திருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை அர்ப்பணித்து இதோ ஒருவாய் கஞ்சிக்கு அலைந்திருக்கிறீர்கள். 12 சீடர்களும் இரத்த சாட்சிகள். 12 பேரும் இயேசுநாதர் கூட பசி எடுக்கப்பா கொஞ்சம் அத்தி போல இருக்கான்னு கேட்கிறார். 2 வசனம் வச்சுக்கங்க அப்படி சொன்னார். இதோ நான் பசினாலும் நிர்வாணத்திலும் பஞ்சத்திலும் பட்டயத்திலும் கல்லிலும் கள்ளராலும் கள்ள சகோதரனும் போராடுறேன்னு பவுலடியா சொல்றாரு. இப்ப வந்தவெல்லாம் இல்லைன்றான். இவன் பாஷையில பவுலடியா கேனேனா, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ பஞ்சமோ நாசமோ எதுவும் என்னை கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்றானே. கேளேனா பவுல, தேவனை முகமுகமாய் தரிசித்து தரிசனம் பெற்று ஒரு காலத்து தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தி மனம் திரும்பி கர்த்தருக்கு என்று மகிமையாய் பிரகாசித்து வேத புத்தகத்தை ஏறக்குறைய 40% பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்தவான் பவுல் அவர் சொல்றாரு, நான் என் கைகளில் பிரயாசப்பட்டு சாப்பிட்டேன், நிர்வாணியாய் இருந்தேன், பசியில் இருந்தேன், பட்டினியில் இருந்தேன், கள்ள சகோதரனால் போராடினேன், குழலிலே இருந்தேன், கல்லறி உண்டேன், இதோ அடிக்கப்பட்டேன், எத்தனையோ முறை அடிக்கப்பட்டேன், இப்பொழுது பானபரியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவருடைய கிருபையின் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொன்னால், இப்ப பண்ணி இந்த ஒரு கூட்டம் வந்துருச்சிருக்க அந்த இல்லைங்க, நம்ம கிருபையாய் உயிரோடு எனக்கு வச்சிருக்கிறாரே, அதுக்கு பேர் தான் கிருபை. கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.